ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு ரொம்ப சிம்பிளான சேமியா உப்புமா பார்க்க போகிறோம். ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸில் செஞ்சிடலாம். இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு முந்திரியை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி அதை கொஞ்சம் நெய்யில் வறுத்து தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இது கார்னிஷ் பண்ணுறதுக்காக நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அது தனியாக இருக்கட்டும். திருப்பி ஒரு வாணலியில் கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். அதில் கடுகு போட்டு அது பொரிஞ்சதும் உளுத்தம் பருப்பு உடைச்ச உளுந்து போட்டிருக்கேன். அது வந்து நல்லா ஃப்ரை ஆகட்டும் பாருங்கள். இது ஃப்ரை ஆன பின்னாடி பச்சை மிளகாய் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி ஒரு 3 பச்சை மிளகாய் நான் போட்டிருக்கேன். இது கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகட்டும். இதோடு கூட வந்து வெங்காயம் கொஞ்சம் பொடிசாக கட் பண்ணி வெங்காயம் 2 வெங்காயம் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இதை வந்து அப்படியே சாட்டே பண்ணுங்கள். கலர் வந்து மாற வேண்டாம், பட் கொஞ்சம் ஹாஃப் வதங்கி இருந்தால் நல்லாயிருக்கும். கொத்தமல்லி கருவேப்பிலை, நம்மளுடைய சவுத் இந்தியன் சமையலில் பார்த்திங்கன்னா மல்லி கருவேப்பிலைக்கு வந்து ஒரு ஸ்பெஷலான இடம் உண்டு. அது உடம்புக்கும் நல்லது, ஃப்ளேவரும் நல்லா கொடுக்கும். ஸோ அது கண்டிப்பாக போடுங்க, அது வந்து நல்லாயிருக்கும், உங்களுக்கு நல்லா டேஸ்டியாக இருக்கும். இது போட்டுட்டு பாருங்கள், நான் இன்றைக்கி வந்து எம்டிஆர் வெர்மசலி எம்டிஆர் சேமியா யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து ஒரு நியர்லி ஒரு 2 கப்ஸ் நான் போடுறேன். இது வந்து அந்த வெங்காயத்தோடு ஆட் பண்ணிக்கிறோம். இது வந்து தோ அது வந்து ஃப்ரைடாக இருந்தால் கூட நம்ம வந்து ஒரு லைட்டாக ஒரு ஃப்ரை பண்ணால் நல்லாயிருக்கும். அப்போ வந்து உங்களுக்கு ஒட்டாமல் ஸ்டிக்கியாக இல்லாமல் நல்லாயிருக்கும் உப்புமா. அதனால தான் இதை ஃப்ரை பண்ணுறோம். இதோடு நம்ம இன்னும் உப்பு சேர்த்தலை. ஸோ அதுவும் நான் சேர்த்துட்டேன். தேவையான அளவு உப்பு போட்டிருக்கோம். போட்டு இதை நல்லா கலந்து விட்டுடுங்க. அண்ட் வந்து நான் பிரியாணிக்கெல்லாம் எப்பயுமே சொல்லுவேன், தண்ணியோ தேங்காய் பாலோ அப்படியே வந்து பச்சை தண்ணியாக ஊற்ற மாட்டோம், அதை சூடு பண்ணி தான் ஊற்றுவோம். அதே மாதிரி 1:1.5 நீங்கள் 1 கப் சேமியா எடுத்துருக்கீங்கன்னா 1.5 கப் தண்ணி எடுத்துக்கிட்டால் போதும். அந்த ரேஷியோவை மாற்றி போட்டுறாதீங்க. 1:1 இதுதான் அளவு. இதை பாருங்கள், நல்லா கொதிக்க வச்சுட்டு இந்த சேமியாவில் அந்த தண்ணியை ஊற்றிட்டேன். இது பாருங்கள் நல்லா, ஆக்சுவலி இந்த அளவுக்கு கரெக்டாக இருக்கும். நம்ம வெங்காயம் அந்த பச்சை மிளகாலாம் போட்டிருக்கிறதுக்கு அந்த 1.5 வந்து கரெக்டாக இருக்கும். 2 போட்டிங்கன்னா குழஞ்சி போயிடும். இது வந்து ஒரு தட்டு போட்டு மூடி வைங்க. ஒரு 2-3 மினிட்ஸ் கழித்து லைட்டாக அதை ஒரு மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸோ தட் அந்த உப்பெல்லாம் வந்து நல்லா கலக்கணுங்கிறதுனால திருப்பி மூடி வச்சுருங்க. ஒரு 5-7 மினிட்ஸ் அதை வந்து டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. பாருங்க, இப்போ எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த தண்ணியெல்லாம் வற்றி போய் உப்பு வந்து நல்லா வெந்திருக்கும். இதில் மல்லி கருவேப்பிலையும் நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, முந்திரி, அதை போட்டு அலங்கரித்து சுட 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 நீங்கள் சர்வ் பண்ணலாம். நான் இன்றைக்கி தக்காளி சட்னியோட சர்வ் பண்ணியிருக்கேன். நீங்கள் குருமா, சட்னி, ஊறுகாய் எது கூடனாலும் சர்வ் பண்ணலாம்.